அனைவருக்கும் வில்லேஜ் கெளுத்திப்புட்டும் சார்பாக முதற்கன் வணக்கம். உங்களின் ஒருவன் மேலமாகன நெல்லியா நாச்சியப்பன். இன்று 100 நம்பருக்கு வந்து நம்ம அருமையான வந்து மட்டன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போறோம். மசாலாலாம் எண்ணெயில வதக்கி நல்ல காரசாரமா வித்தியாசமான முறையில ஒரு டேஸ்டா வந்து பண்ண போறோம். காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு தயார் பண்றதுக்கு முன்னால நமது வில்லேஜ் கெளுத்திப்புட்டு சேனல்ல புதுசா பார்க்கக்கூடிய நண்பர்களை தயவு செய்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்ப காரைக்குடி செட்டிநாடு ஸ்டைல் மட்டன் குழம்பு எப்படி தயார் பண்றத பாத்துருவோமா வாங்க. மட்டன் வேக வைக்கிறது, தண்ணி ஊத்திக்கிறோம். மட்டன் குழம்பு வந்து நம்ம தயார் பண்ண போறோம் செட்டிநாட்டு ஏரியாவில். தண்ணியில வந்து அலசி இப்ப மட்டன் வந்து 6 கிலோ சேர்க்கலாம். இப்ப மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன். மட்டன் நல்லா வேகிறதுக்கு அரைச்சி இஞ்சி வந்து சேர்த்துக்கிறான். அதோட பூண்டு சேர்த்துக்கிறான். பூண்டு பாருங்க அரைச்சது எப்படி வெள்ளை வெள்ளையன்னு இருக்கு பாருங்க. பாருங்க மட்டன் இப்படி நல்லா வேக வைக்கிறான். கிரேவி சேர்க்கறதுக்கு இப்போ ஆயில் வந்து ஊற்றிக்கும். பட்டை வயல் வந்து சேர்த்துக்கிறான். சோம்பு வந்து ஒரு 100 கிராம் சேர்த்துக்கிறான். முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறான். முந்திரி பருப்பு மிளகு சேர்த்துக்கிறான். மிளகு கசாசா சேர்த்துக்கிறான். கசாசா கசா கசா பொட்டுக்கடலை என்ற வறுகடலை. சென்னையில் வந்து வறுகடலைன்னு சொல்லுவாங்க. அது சேர்க்கிறான். கருகப்பிள்ளை தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். தேங்காய் பூ சேர்த்து அப்படியே எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே ஆற வச்சு மிக்ஸியில் வந்து நம்ம அரைச்சிடலாம். நம்ம வேக வச்ச மட்டன் வந்து அருமையாக வந்துருச்சு. மட்டன் குழம்பு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறான். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. சோம்பு கறி மசாலா பட்டாசு சேர்த்துக்கிறான். வரமிளகாய் சேர்த்துக்கிறான். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறான். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிறான். கருவேப்பிலை சேர்த்துக்கிறான். பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறான். நல்லா அப்படியே எண்ணெயில் வதக்குறான். அப்படியே காரைக்குடி செட்டிநாட்டு ஏரியெல்லாம் எப்போவுமே நாங்கள் சின்ன வெங்காயம் தான் சேர்த்து சமைப்போம். அரைச்ச பூண்டு விழுது வந்து சேர்த்துக்கிறான். அதேபோல் இஞ்சி விழுந்து சேர்த்துக்கிறேன். இஞ்சி இஞ்சி வந்து நல்லா அரைச்சி அப்படியே சேர்த்துக்கிறான். அப்படியே மனாமா அந்த மட்டன் குழம்பு தாளிக்கையில் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்ட உடனே அதனுடைய வாடையே ஒரு வித்தியாசமாக இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து வதங்கையில் இது பாருங்க இந்த மாதிரி அடி பிடிக்கணும். அடி பிடிச்சா தான் நல்லா வதங்கி இருக்குன்னா இருக்கும். இது பாருங்க இந்த மாதிரி அடி பிடிக்கணும். அப்போ தான் வந்து ஒரு டேஸ்ட்டு வந்து நல்லா கொடுங்க. மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறான். மிளகாய்த்தூள் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் அப்படி சேர்த்த உடனே பார்த்தீங்களா கலர் எப்படி வச்சுக்கலாம். இங்கே பாருங்க கலர் பாருங்க அப்படியே சிறப்பாக. மசாலா பொடி வந்து சேர்த்துக்கிறான். நல்லா மட்டன் குழம்பு வந்துட்டு அப்படி சாப்பிடையில அப்படியே நாக்குக்கு வந்து உரப்பு தெரியணும். அதே போல வந்து உரப்பு இல்லாமையும் தெரியணும். எல்லா கலந்த மிளகாய்த்தூள் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சீரகம் சோம்பு மல்லித்தூள் மிளகாய்த்தூள் சேர்ந்த பொடி வந்து நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வெளியில் சமைக்கிறதுனால நம்ம வீட்டு மிளகாய்த்தூள் வந்து நம்ம சேர்க்கலை. மசாலா வந்து நல்லா ரெடி பண்ணிட்டோம். மட்டன் வேக வச்சதில் வந்து இப்போ மசாலா வந்து நம்ம சேர்க்குறோம். அப்படியே மட்டன் குழம்பு வந்து அப்படியே சேர்க்கலாம். இப்போ அரைச்சி வச்ச மசாலா வந்து சேர்க்கலாம். பச்சைவாடை போகிற அளவுக்கு நல்லா வந்து குழம்புல வந்துட்டு பச்சைவாடை போயிடுச்சு. இப்போ கொத்தமல்லி தழை வந்து தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான். அருமையான மட்டன் குழம்பு வந்து ரெடி.